அனைவருக்கும் அன்பு வணக்கம். த வீக் தட் வாஸ் நாட் டு பி இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடின்ற மாதிரி வி ஸ்டார்ட் வித் அ டெசர்ட். அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களிலிருந்து இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் நண்பர்களே. த அரகன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் வென் இன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது அந்த அகங்காரம் அப்படின்றது அந்த கட்சியின் நடவடிக்கைகள் பெரிதாக வெளிப்படும். மாநில கட்சிகளையோ மற்ற கட்சிகளையோ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்தியாவில் ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி அப்படின்ற அளவில் இருந்தப்போ தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது தேஞ்சு போய் இந்த கழுத தேஞ்சு கட்டெரும்பானதுன்னு சொல்லுவாங்களே. ஆனால் இப்போ அந்த கட்டெரும்பும் தேய்ந்து இந்த தமத்தூண்டு கருப்பெரும்பு இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை வந்து ஒரு கட்சியாகவே பல மாநில கட்சிகள் மதிப்பதில்லை அப்படின்றது தான் உண்மை. இன்றைக்கி வந்து எல்லாம் எதிர்கட்சிகள் ஒற்றுமைன்னு கோஷம் பாடிட்டுருக்காங்க, காங்கிரஸும் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காங்கிரஸ் கூட வர வேண்டும், காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறவங்கள்லாம் வந்து அவங்களுடைய பொசிஷனை சேவ் பண்ணிக்கிறதுக்கு தானே தவிர, காங்கிரஸ் இருந்தால்தான் எதிர்கட்சிகள் ஒற்றுமை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போது அந்த அரகன்ஸ், கட்சியினுடைய அரகன்ஸ் போய்விட்டது, ஆனால் அது ஒரு சில தனி நபர்களிடம் வந்துவிட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. இந்த ஒரு ஸ்டேட்டில் ஜெயித்த உடனே என்னவோ அப்படியே அரசியல் களமே மாறிவிட்டது. இனிமேல் எங்கே எப்போ எலெக்ஷன் வச்சாலும் காங்கிரஸ் மட்டும்தான் ஜெயிக்க போகிறது, அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் தான், சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் நடந்துட்டுருக்காங்க. அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் இதை தான் நம்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாஜக தோத்த உடனே தென்னிந்தியாவிலிருந்து பாஜக துடை தெரியப்பட்டது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரிங்க, பாஜகவை தோக்கடிச்சிட்டு காங்கிரஸ் வந்துருச்சு. காங்கிரஸ் வருவதற்கு முன்னாடி, இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் காங்கிரஸ் எங்கே இருந்தது சொல்லுங்கள். கடைசியாக அந்த புதுவை புதுச்சேரியில் இருந்தாங்க, அதுவும் போயாச்சு. இப்போ வந்து ரங்கசாமி அவர்களும் பாஜக கூட்டணி அரசு தான் புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கிறது. தமிழகத்தில் கேட்கவே வேணாம், ஆ நாங்கள் கூட்டணின்னு சொல்லலாம். அது பாருங்கள், காங்கிரஸால் ஒன்றும் திமுக ஜெயிக்கலை, அது வந்து உலகத்துக்கே தெரியும். கேரளாவில் அங்கே வந்து அப்படியே மாறி மாறி வருவோம்னாங்க, அதையும் முறியடித்து சகாவு மறுபடியும் ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஆந்திரா தெலுங்கானா கேட்கவே வேணாம், கோவாலையும் இல்லை. அப்போ எங்கே தான் தென்னிந்தியாவில் காங்கிரஸ் இருந்தது? அப்போது கடைசியாக கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டப்போ பாருங்கள், தென்னிந்தியாவிலிருந்து காங்கிரஸ் விரட்டப்பட்டது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இப்போ மட்டும் ஏன் பாஜக போன பிறகு பாருங்கள் தென்னிந்தியாவிலிருந்து பாஜக விரட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க? இதுதான் செலக்டிவ் பொங்கல் அப்படின்றது. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த பதவியேற்பு விழாவிற்கு ஏராளமான பேரை அழைப்பு விடுத்திருந்தனர். அதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சென்றிருந்தார். மாநிமா தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கும் வந்து அழைப்பு விடுத்திருந்தார்கள், அவரும் அங்கே போயிருந்தாருங்க. நிதிஷ்குமார் வந்திருந்தார், கூடவே தேஜஸ்வி யாதவ் வந்திருந்தார். அதுக்கப்புறம் ஜார்க்கண்டிலிருந்து சிஎம் சோரன் அவர்கள் வந்திருந்தார், மெஹபூபா முஃப்டி வந்திருந்தாங்க, சரத்பவார் வந்திருந்தார். இந்த மாதிரி ஏராளமான எதிர்கட்சி தலைவர்கள். இதெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்களா, எதிர்கட்சிகள் ஒற்றுமை அப்படின்னு நிறைய பேர் இதை பற்றி விவாதம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சரி, இவ்வளோலாம் பேசுகிறீங்களே எதிர்கட்சிகள் ஒற்றுமை அப்படின்னு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்களிலும் பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்கின்றன. ஏங்க அந்த சிஎம்லாம் வரல, அவங்கள ஏன் கூப்பிடல? கம்யூனிஸ்டுகள் சீதாராம் யெச்சூரி வந்திருந்தார், அப்புறம் ஏன் சகாவு பினரயி விஜயன் வரல? பிஆர்எஸ் அந்த டிஆர்எஸ் தான் பிஆர்எஸ் மாற்றிட்டார் அவர், இப்போது மூன்றிலும் மேம்படுத்தப்பட்ட பேக்கில் அப்படின்னு. அவருக்கு அழைப்பு போலையா இல்லை அவர் வரலையா? அடுத்தது, இந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமை அப்படின்றத பற்றி ரொம்ப காலம் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கும் ஒரு மிக முக்கியமான தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க ஏன் வரல? அப்புறம் என்ன பெரிய எதிர்கட்சிகள் ஒற்றுமைன்னு நீங்கள் பேசுறது? சரி, இந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமை விடுங்க, இது வந்து ஆண்டுகள் கூடி மடம் கட்டின கதை. ஆனால் அந்த மேடையில் நடந்தது என்ன? இதே மாதிரியான ஒரு நிகழ்வு, லெட்டஸ்டே இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்காமல் பாஜக ஜெயிக்கிறது, பசவராஜ் பொம்மை பதவியேற்கிறார். அப்போ வந்து இங்கிருந்து எடப்பாடியார் அவர்களை கூப்பிடுறாருன்னு வச்சுக்காங்க. இப்போது எடப்பாடியாரும் மேடையில் இருக்கார். அவர் அப்படி பின்னாடி தள்ளிட்டு வேற யாராவது ஒரு பாஜக தலைவர் முன்னாடி நின்றிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இங்கே எவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு கோஷம் எழுந்திருக்கும்? ஆனால் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரை பின்னாடி தள்ளிட்டு பிரியங்கா வாத்ரா அவர்களை முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். என்ன பண்ணியிருக்கணும் அவர்? தமிழகத்தில் காங்கிரஸ் இன்னும் உயிரோடு இருக்குது, குத்துயிரும் கொலையிருமா ஏதோ கொஞ்சமாவது பொழைச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் திமுக தான்.
தனியாக நின்றாங்கன்னா என்ன நிலைமை ஆகும் அப்படின்றத ஏற்கனவே அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அடுத்தது 2019 தேர்தல்களில் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்மொழிந்தது முதல்ல நமது மாண்புமிகு முதல்வர். அப்போ எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும், ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்கணும், அது இந்தியில் என்ன சொல்லுவாங்க, ஆப் ஆகே ஐஏஜி அப்படின்ட்டு அவரெல்லாம் முன்னாடி கூப்பிட்டு நிறுத்தியிருக்கணும். அவரை பின்னாடி தள்ளிவிட்டு அந்த வீடியோலையும் ஃபோட்டோலையும் நமது முதல்வர் முகமே தெரியல. அந்த அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துட்டாங்களா? ஒரு ஸ்டேட்டில் ஜெயித்த உடனே இவ்வளவு அகங்காரம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா அவர் அதானே சொன்னார், அன்ஃபார்ச்சுனேட்லி ஐஎம்என் எம்பின்னாரு, அது அதோட அந்த பதவி போயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் எஸ் ராகுல் காந்தி அவர்கள் பிஎம் ஆகிட்டார்னா அப்போது மற்ற கட்சிகளோட நிலமெல்லாம் என்னன்றது இப்போவே தெரியலையா? தமிழ்நாட்டில் ஏதோ சீட்டும் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலையும் செஞ்சு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் திமுக தான் ஒரே ஒரு காரணம். ஈரோடு கிழக்கில் திமுக இறங்கி வேலை செய்யலை அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமா? ஊத்தினும் போயிருக்கோம். திமுக தான் முழுக்க முழுக்க அங்கே தேர்தல் வேலை பார்த்தது. அப்போ ஒரு நன்றி கடனாக எந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்கணும், பின்னாடி தள்ளி விட்டு நிற்கிறாங்க. என்ன விளையாட்டாது? 2024 தேர்தலில் காங்கிரஸ் இங்கே ஒரு சீட்லையாவது ஜெயிக்கணும்னா திமுக துணை இல்லாமல் நடக்காது. ஆனால் இப்போவே வந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் காங்கிரஸ், ஆர்சி அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி. இது வந்து எதிர்கட்சிகள் அனைவருக்கும் ஒரு பாடம். நமது முதலமைச்சர் மட்டும் இல்லை, சரத்பவார் அவர்கள். இன்றைக்கு எதிர்கட்சிகள் கூட்டணி அப்படின்னு சொன்னால் சரத்பவாருக்கு வந்து எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, அவர் எத்தனை சீட்டில் ஜெயிப்பாரோ இல்லையோ, இருந்தாலும் ஒரு எல்டர்லி ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்ற முறையில் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. அதனால தான் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட சரத்பவாரை பலமுறை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். அவரையும் டி கே சிவகுமார் அப்படி தள்ளி பின்னாடி விட்டுட்டார். என்னங்க நடக்குதுங்க? இதுதான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையா? சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க, நாம் வந்து மாநில கட்சிகள் துணை இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார்கள். ஆனால் அடுத்த தலைமுறை கையில் அதிகாரம் வந்த பிறகு நீங்கள் கேட்கலாம், சார் இல்லையே இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் கிடையாது, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தாங்க, இந்த டைலாக் தான் ஞாபகம் வருது, மாப்பிள்ள அவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டை எந்த அப்படின்ற மாதிரி. இங்கே தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னார், ஹைகமாண்ட் வில் டேக் எ டிசிஷன் அப்படின்றார். இவர் தான் ஹைகமாண்ட். அந்த மீட்டிங்கில் வந்து சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் அவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் உட்காந்த பிறகு உட்காருன்னு சொல்லலை, அது வரைக்கும் நின்று கொண்டு இருக்கின்றார் மல்லிகார்ஜுன கார்கே. இதுலேருந்தே தெரியலையா, அதிகார மையம் அங்கேயே தான் இன்னும் நிலை கொண்டு இருக்கின்றது. அந்த பேர் மாற்றிக்கலாம், இந்த இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் உண்மையான அதிகாரம் அப்படின்றது அந்த குடும்பத்தின் கையில் தான் இருக்கிறது. இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவே இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க, இன்னும் நாளைக்கு 2024 தேர்தலில் சரிங்க எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் அப்படின்னு ஒத்துக்குன்னு ஒரு 10 சீட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அது சரி, எம்பியாகவே ஆக முடியாது, இவர் வந்து பிஎம் ஆகிற கனவில் இருக்கார். கனவு காணுங்கள் அப்படின்னு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார். ஆனால் அதுக்காக இப்படிப்பட்ட சாத்தியமில்லாத கனவுகளை எல்லாம் கண்டு கொண்டிருந்தால் இட் வில் பிகம் அ நைட் மேர். அடுத்தது நமது மாநிமா தலைவர் கமல்ஹாசன் அவர்கள். பாருங்க, அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர்னு சொல்கிறாங்க, ரைட்டு இருந்துட்டு போட்டோம். ஆனால் அரசியல்வாதி அப்படின்னு வந்த பிறகு அவருடைய தரம் அரசியல்வாதி அப்படின்ற ஒரு அளவுகோல் வைத்து தான் மதிப்பிடப்படும். அந்த இடத்துல அவர் ரொம்பவே சறுக்கி விட்டார் அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அண்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை கூட கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூப்பிட்ட உடனே அவரும் போயிட்டார். அங்கே போன உடனே அது ரொம்ப அழகாக வீடியோ போட்டிருந்தாங்க, செமையாக இருந்தது. அது என்ன படம், அது அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்தில் அப்பு அந்த உயரம் குறைவாக இருக்கிற கமல்ஹாசன், ரூபினி என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணத்துக்கு மோதிரத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து நம்மளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்துருப்பார். ஆனால் அங்கே போன உடனே ரூபினி என்ன பண்ணுவாங்க, இவர் கையிலேருந்து மோதிரத்தை வாங்கி அவங்க லவ் பண்ணுற பையன் கையில் போட்டு அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னும் போது, ஆஹா சும்மா சொல்லக்கூடாது, என்ன ஒரு கிளாஸ் ஆக்டிங் தெரியுமா, அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்கேற்ற பிஜிஎம் அட்டகாசம், இன்றைக்கும் அந்த பிஜிஎம் வந்து நம்ம மனசில் நிற்குங்க. அதை போட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. நிதிஷ்குமார் வருகிறார், அவர் பாட்டு இவரை கண்டுக்காமல் போகிறார், இவர் அப்படியே கை கூப்பியத்தோடு நிற்கிறார் அண்ணன் உலகநாயகன் அவர்கள். அதுக்கப்புறம் நமது மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அது ரைட்டு, அவர் ஒன்று கண்டுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டில் தானே போயிருக்காங்க, அவங்க தான் ஹோஸ்ட், அவங்க தான் கண்டுக்கணும்.
இவரும் அப்படியே பார்த்துட்டு அதே அப்பு மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துன்னு உக்காந்துருந்தாருங்க. அவருடைய நிலை அரசியலில் இதுதான் அப்படின்றத அது நன்றாக உணர வைத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களோட உட்காந்து நம்ம மணிக்கணக்கில் பேசியிருக்கோம், அதெல்லாம் வீடியோவெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய இடத்துல பொசிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த கனவையெல்லாம் தூள் தூளாக்கி விட்டது இந்த மீட்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இன்னொன்று நான் கவனித்தேன், தொல் திருமா அவர்கள் அவரையும் கூப்பிட்டுருந்தாங்க, அவரும் போயிருந்தார். என்னங்க நமது முதலமைச்சர் அவர் ஒரு மாநிலத்துக்கான சிஎம் ரைட், 39+1 40 தொகுதிகள், இதில் 39 கையில் வச்சுருக்காங்க. அப்போது அவரை வந்து மற்ற முதலமைச்சர்களோட தானே உட்கார வச்சுருக்காங்க. புரோட்டோகால்னு ஒன்று இருக்குதுங்க. இப்போ அமைச்சர்கள் அப்படின்னா அது ஒரு லெவல், சிஎம்ஸ் அப்படின்னா அது ஒரு லெவல், மத்திய மந்திரிகள் இல்லை முன்னாள் மத்திய மந்திரிகள் கட்சி தலைவர்கள் இப்படி இருக்கணும். ஆனால் அவரை போயிட்டு கமல்ஹாசன் அவர்களோட உட்கார வச்சுருக்காங்க. அதனோட பக்கம் திருமா அவர்கள் அப்படி தனியாக உட்காந்து நிற்கிறாரு. என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இது? அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் நமது தமிழர்களை. ஆனால் இங்கே யாரும் பொங்கலை. தமிழர் தமிழர்னு பேசி நிற்கிறாங்க, தமிழர் உரிமைன்னு சொல்லி நிற்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம திராவிடம் திராவிடம் அப்படின்னு சொன்னதுனால தான் ராகுல் திராவிடோட ஊரில் அதை யாரும் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். நாம் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட ஓரளவுக்கு மரியாதை கிடச்சிருக்கும் போல இது. ரைட், கமல்ஹாசன் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பார், ஆனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான பாடமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கள்ளச்சாராயம் நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம், ஒரு ஊடகத்தில் கள்ளச்சாராயம்னு போட்டிருக்காங்க, ஒரு ஊடகத்தில் வெறும் சாராயம்னு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமா அது மாறிவிட்டதுன்னு நம்ம டிஜிபி அவர்கள் வந்து இது கள்ளச்சாராயம் அல்ல விஷச்சாராயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். இன்றைக்கு செய்தி பார்த்திங்கன்னா தலை சுத்துது எவ்வளவு சாராயம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் கீழே அலங்கம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் திறப்பதற்கு முன்னாடியே பாரில் வந்து மது அருந்திருக்கிறார். எப்படிங்க டாஸ்மாக் திறக்கிறதுக்கு முன்னாடி பார் எப்படி திறந்தாங்க தெரியல. அது கேட்டதுக்கு கள்ளச்சந்தையில் வாங்கிய மதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கள்ளச்சாராயம்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் விஷச்சாராயம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, இப்போ கள்ளச்சந்தை சாராயம் அப்படின்னு சொல்கிறதா? அப்போ அந்த கள்ளச்சந்தையில் வாங்கினது என்ன சாராயம்? அது கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா இல்லை வேறு ஏதாவது ஒரு சாராயமா? இதை பற்றி விசாரிப்பதற்காக வட்டாட்சியர் போயிருக்கிறார், அவரை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டம் செய்திருக்கிறார்கள். என்ன நடக்குதுங்க? இது நடுவில் இந்த செய்தியை பாருங்கள், ஆர்டர் செய்தால் சாராயம் டோர் டெலிவரி. ஊடகங்கள் வந்திருக்கும் செய்தி எங்கே போயின்னு இருக்குது? தமிழ்நாடு. என்ன நடக்குது இங்கே? ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மதுவிலக்கு அப்படின்னு ஒரு துறை இருக்கிறது, அதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் தெரியுமா? ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ், இதற்கான மந்திரி மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள். நான் இன்றைக்கி சொன்னேன் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு, அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் சார் கிளவர்னு சொல்லுங்கோ, ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி எப்படி சொன்னாங்க, பூவை வந்து பூவுன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம், புய்ப்பன்னு சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அது அப்படித்தான் இருக்க போகிறது. கால ரோஸ் பை எனி நேம் இட்ஸ் ஸ்டில் அ ரோஸ் அப்படின்ற மாதிரி இந்த விஷச்சாராய மரணங்களாகட்டும், இப்போது தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற செய்திகள், இப்போ வந்து அந்த ஆர்டர் செய்தால் சாராயம் டோர் டெலிவரி ஆகட்டும், இல்லை வந்து கள்ளச்சந்தை சாராயத்தை குடித்தவர் மரணம் அப்படின்ற செய்தியாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் துறை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் இப்போ எல்லா பழியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேலே தான் விழுந்து கொண்டிருக்கின்றது. கவனிச்சிங்களா இந்த சாராய மரணங்கள், அது எந்த விதமான சாராயமாக இருந்துட்டு போட்டோம், இதற்கெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் அவர்களை தான் கேள்வி கேட்குறாங்களே தவிர அந்த துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை யாருமே கேள்வி கேட்கல. என்னங்க நடக்குது? இப்போ ஒரு சாலை விபத்து நடக்குது அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து அமைச்சரை கேட்பாங்க, இல்லை அந்த சாலைகள் தொடர்பான அமைச்சரை கேட்பாங்க. ரயில் விபத்து நடக்குது அப்படின்னா சென்ட்ரலில் ரயில்வே அமைச்சரை தான் குறை சொல்வாங்க, பாருங்கள் இவர் சரியில்லை பதவியை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு. பிரதமரை விலக வேண்டும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா? ஆனால் இங்கே அந்த சாராய விபத்து நடக்கிறது, என்னன்னு தெரியல சொல்லி வச்சா மாதிரி ஒருத்தர் கூட மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கேள்வி கேட்கல. எல்லாருடைய தாக்குதலும் முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அப்போது நான் இன்டெலிஜென்ட்னு சொன்னதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது வழக்கம் போல் நமது தோழர்கள், இதில் பாருங்கள், மனிதனை பிறப்பாலே பாகுபடுத்தி அடக்கி ஆண்டு வரும் மனு அதர்மத்தை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்துவோம்.
மார்க்சிஸ்ட் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள். இப்போது ஒரு விஷயத்தை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அது இங்கே இருக்கின்றதுன்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ தமிழ்நாட்டிலிருந்து சாராயத்தை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சில பேர் வந்து கோஷம் வைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே சாராயம் இருக்குது, அதனால் அதை அகற்றுவோம், ரைட்? அப்போ மனு அதர்மத்தை இது தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மனு அதர்மம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறாரா? அப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பு, வேறு யாரை நீங்கள் பொறுப்புன்னு சொல்ல முடியும்? அப்போ திமுக அரசு வந்து இந்த மனு அதர்மத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்கிறது அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறாங்களா டோலர்ஸ்? சமீபத்தில் திமுகவை விமர்சனம் செய்து கடுமையாக கண்டனம் செய்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் டோலர்ஸ். நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வரோம், 2024 காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் அதிமுகவுடன் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இது அறிகுறியாக தான் நான் பார்க்குறேன். இப்போலேருந்தே திமுக இதை புரிஞ்சிக்கின்னு, ரைட்டு, இவங்க எப்போ வேணாலும் வெளில போயிடுவாங்க, அதனால் இப்போவே அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தால் மட்டும்தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இதிலிருந்து அவங்க அந்த டேமேஜை குறைக்க முடியும். இல்லைனா கடைசி வரைக்கும் கூடவே இருந்துன்னு இந்த மாதிரியே அவங்க கழுவி ஊற்றிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி டோலர்ஸ், நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் ஏராளமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே இந்த செய்தி வந்தது, விழுப்புரம் பக்கத்தில் மேல் பாதின்னு நினைக்கிறேன் அந்த கிராமத்தில் ஒரு கோவிலுக்குள்ளே பட்டியலின மக்களை நுழைய விடக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் வந்து போராட்டம் செய்கிறார்கள். அதில் 3 பேர் வந்து மண்ணெண்ணையை ஊற்றிக்கினாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்தோம். காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்க, மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள், ஏன்னா விழுப்புரம் வந்து அவருடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க, அவர் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஆனால் இன்னி வரைக்கும் பட்டியலின மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களாக டோலர்ஸ் வந்து தொடர்ந்து ட்வீட் போட்டு வராங்க, இந்த பட்டியலின மக்கள், அதுக்கப்புறம் அந்த பழங்குடியினர், இவர்களுக்கு ஆதரவாக இவர்களுக்கு நாம் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேசிட்டு வராங்க. டோலர்ஸ், உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பினீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்றது, அங்கே பட்டியலின மக்கள் உள்ளே போக அந்த கோவிலுக்குள்ளேனுடைய அனுமதி கிடைத்ததா இல்லையா? நீங்கள் வாங்க, நாங்கள் டோலர்கள், நாங்கள் உங்களை அந்த கோவிலுக்குள்ளே கூட்டிட்டு போகிறோம், செய்வீங்களா டோலர்ஸ்? தைரியம் இருக்குதா? வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தால் நாங்கள் போடுற ட்வீட்டு பட்டியலின மக்கள் பழங்குடியினருக்கு நாங்கள் தான் ஆதரவு அப்படின்னு சொல்கிறதுல 1% உண்மை இருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, மனு அதர்மத்தை அப்புறப்படுத்துவோம் நீக்குவோம்னு பெருசாக குரல் கொடுத்து நிற்கிறீங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை கோவிலுக்குள்ளே நுழைய விடமாட்டோம்னு சொல்கிறது என்ன விதமான நீதின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இது அநீதி இல்லையா? இதை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா? அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க போராட வேண்டாமா? என்ன கிழிச்சிங்க டோலர்ஸ்? அதை பற்றி ஒரு ட்வீட்டு கூட இல்லையே டோலர்ஸ். இதுதான் பட்டியலின மக்களுக்காக உங்களுடைய போராட்டமா? நீங்கள் முன் வந்து இது பாருங்கள், எல்லாருக்கும் கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி இருக்கிறது, சட்டம் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துறது யாராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதில் சொல்கிறாங்க, சமதர்மம் இருக்கும் இடத்தில் சாதி இருக்காது, சாதி இருக்கும் இடத்தில் சமதர்மம் இருக்காது அப்படின்னு. சரி, அப்போ நீங்கள் சாதித்து காம்பிங்க, அவங்கள கோவிலுக்குள்ளே கூட்டு போங்க, அதற்கான உரிமையை வாங்கி கொடுங்க டோலர்ஸ். ட்வீட்டு போடுறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் பம்மினுகிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க பட்டியலின மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு கூசலை. ஆனால் இதில் வந்து கட்சிகளை குறை சொல்வதை முட்டுட்டு முதல்ல நாமளே நம்ம சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். பெருசாக பேசுகிறோம், மதமாற்றம் செய்கிறாங்கோ, ஏமாற்றி செய்கிறாங்கோ, காசு கொடுத்து செய்கிறாங்கோ அப்படின்னு, எங்கள் சாமி கும்பிட்றதுக்கு கூட நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாமளே அவங்கள தடுத்து நிறுத்தினா அப்புறம் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது? நாம் திருந்தணும் முதல்ல. நீலாம் என் கோயிலுக்குள்ளே வராது, நீ என் சாமியை கும்பிடாத, நீங்கள் இருக்க திருப்பக்கம் இங்கே தேர் வராது, சாமியும் வரமாட்டார் சொல்லிக்கிறதுக்கே நமக்கு வெக்கமாக இல்லை. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி இருக்க போகிறோம் நம்ம? சொல்லப்போனால் இந்த மாதிரி சொல்கிறவங்க தான் கடவுளை இழிவுபடுத்துகிறார்கள். ஏன்னா எல்லாரையும் படைத்தது கடவுள் தானே? அப்போ கடவுள் படைத்த ஒரு மனிதன் மீது நீங்கள் பாகுபாடு காட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் கடவுளையே அசிங்கப்படுத்துறீங்க. ஒரு கட்சி தலைவர், அவர் தான் வந்து அந்த தலைமைக் கழக செயலாளர்லேருந்து கடைசி ஒன்றியம், வட்டம், கிளைக்கழகம் அது வரைக்குமான நிர்வாகிகளை போஸ்ட் பண்ணுறார். அப்போது அந்த கடை மட்டத்தில் இருக்க ஒரு நிர்வாகி, அவரை நீங்கள் இன்சல்ட் பண்ணாலும் கட்சி தலைவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம், கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த கடவுள் தான் எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு நம்புகிற பக்தர்கள் கடவுள் படைத்த ஒரு மனிதனை வந்து நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் அங்கே நியாயம்? டோலர்ஸ், ஏதாவது உருப்படியாக செய்கிறீங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா இந்த
ட்விட்டரில் கும்பு சூத்துற வேலையெல்லாம் நிறுத்துருங்க. ரீல் இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்குறதுக்கு எங்களுக்கே அருவறுப்பாக இருக்கு. அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்கள். பகலில் சுட்டெரிக்கும் வெயில், இரவில் திடீர் திடீர் மின்வெட்டு, கதரும் சென்னை மக்கள். ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஊடகங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு 2020 காலகட்டத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்குது. கருத்து சுதந்திரம் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஊடகங்களில். பாருங்கள், ஏராளமான செய்திகள் வருது. அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் பற்றின விஷயங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. ஒரு பெண் வந்து வீட்டில் கேஸ் அடுப்பில் சாராயம் காய்ச்சிக்கிறாங்க, 100 லிட்டர் பறிமுதல் செய்திருக்கிறார்களாம். அதுவும் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த வாசனை, அது வீட்டில் காய்ச்சிறது தெருவுகளுக்குள்ள வாசனை வந்திருக்குது போல இருக்குது. அதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ, எங்களை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். காவல்துறையினர் வந்து கைது செய்து கூட்டுட்டு போயிருக்காங்க. எப்படிங்க இதெல்லாம்? நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இது நீங்கள் அமைச்சர் சொல்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய வந்து கேஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இது வந்து ஒரு கண்டினியூங் ப்ராசஸ். இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது, கரெக்ட் தானே? அடுத்தது இந்த செய்தி பாருங்கள். 330 நாட்கள் அலைக்கழித்த அதிகாரிகள் நடையாய் நடந்து பரிதபித்த சோகம். தாலியை லஞ்சமாக கொடுத்த பெண், என்னங்க இது? ஆனால் எல்லாரும் வந்து ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறமே தவிர, இந்த அரசு அலுவலகங்களில் இருக்கும் லஞ்சத்தை பற்றி இப்போ யாருமே பேசுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு. அண்டு இதில் நிறைய பேருக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஐட்டு பா, ஏதோ காசை கொடுத்தா வேலை ஆகுதா அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, காசு இல்லாதவங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஏங்க, லஞ்சம் வாங்குறத வாங்குறீங்க, இருக்கிறவங்ககிட்ட வாங்கி தொலைங்களா? இல்லாதவங்கள ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணின்னுக்கிறீங்க? 330 நாள் நடையா நடந்து கட்சியில் தாலியை லஞ்சமாக கொடுத்துக்கிறாங்களாம் இந்த பெண். செய்தி வந்துருக்குது, அசிங்கமாக இல்லை இதெல்லாம்? அரசு ஊழியர்கள் எது எதுக்கோ போராட்டம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நடந்து கொள்பவர்கள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இப்படிலாம் பண்ணுறதுனால தான் வந்து அரசு ஊழியர்கள் அப்படின்னாலே வந்து எல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறவங்க இது மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது. சினிமாலையும் இதை பற்றி நிறைய காட்சிகள் வைக்கிறாங்க. எங்களுடைய இமேஜ் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி யார் நடந்தாலும் இமீடியட்டாக அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு என்னைக்காவது ஒரு போராட்டம் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் அரசு ஊழியர்களை பற்றி இப்படி தான் சினிமா மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இப்படி தான் பேசுவாங்க, என்ன பண்ண முடியும்? ஆனால் இதுக்கெல்லாம் யார் முடிவு கட்ட போகுதுன்னு தெரியலங்க. கடைசியாக நமது முன்னாள் முதலமைச்சர், புதுவையின் முதலமைச்சர், அதுக்கப்புறம் முன்னாள் மத்திய மந்திரி நாராயணசாமி அவர்கள், அவர் ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், சாரி, அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்கள் அங்கே புதுச்சேரிக்கு ஏதோ வந்திருந்தப்போ அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, ஞாபகம் வரலையா? அதாங்க, ஒரு தடவை ராகுல் காந்தி அவர்களுடைய பாதரட்சைகளை அப்படியே எடுத்து கொடுத்தாரு. இப்போ ஞாபகம் வந்திருக்குமே, கரெக்ட், அவர் தான். இந்த சாராய மரணங்களுக்கு யார் காரணம் அப்படின்னு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இவங்க ஆள் ஆளுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கும்போது இவர் எடுத்து விட்டார் பாருங்கள். இந்த கள்ளச்சாராயம் தமிழகத்தில் உயிரிழப்புக்கு புதுவை அரசு தான் காரணம்னு போட்டார் ஒரு போடு. ஏன்னா அவர் புதுவையில் தான் அரசியல் பண்ணிணுக்கிறாரு, அதனால் அங்கே போட்டு கொடுவோம் அப்படின்னு நினச்சார் போலகுது. அப்புறம் நான் யோசித்தேன், இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தனால் இதெல்லாம் வந்து ஆந்திராலேருந்து வருது, கர்நாடகாலேருந்து வருது அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, செய்திகள்லாம் வந்தது பார்த்தேன். இப்போ பாட்டுக்கு கர்நாடகம்னு ஏதாவது சொல்ல போவா? கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசு இருக்குல்ல, அதை ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சார் போல இது. அதனால் எதுக்கு வம்புன்ட்டு சேஃபாக ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுவை அரசு தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, புதுவை அரசு பொறுப்புனா அப்போ புதுவையிலிருந்து எப்படி இதெல்லாம் இங்கே வந்தது? அந்த புதுவை தமிழ்நாடு பார்டரில் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்லாம் இருக்கும், அவங்களாம் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், அவர் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்கிறாரா? இதுதான் எதையாவது முன்ன பின்ன யோசிக்காமல் எக்கு தப்பாக பேச வேண்டியது, அதுக்கப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்னு வேண்டியது. கரெக்ட், அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி அவர்களுடைய கட்சியில் இருக்கவங்க வேறு எப்படி பேசுவாங்க? சரி நண்பர்களே, இன்றைக்கு வந்து ஒரு விதவிதமான கண்டென்ட் கிடைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் நிஜமாகவே நம்மை தலை குனிய வைக்கின்றன. இந்த மேல்பாதி கிராமத்தில் நடந்த விஷயங்கள் மாதிரி நாம் திருந்தணும். அது வரைக்கும் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.